ஸ்டடி பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்தாத்த. ரொம்ப படிக்காதடி. ரொம்ப படிச்சா மூளை குழம்பி தலைவலி வந்துரும். புத்தகத்தை அப்படி ஓரமா வச்சிட்டு குழந்தை பால் கலரா பால் கலக்கி எடுத்துட்டு வா. அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் தான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன்ல. எதுக்கு படிக்கிறவங்கள கூப்பிட்டு இம்சை படுத்துற? ஏண்டி நான் நல்லதுக்கு தான்டி சொல்றேன். ஓய்வில்லாம ஒரேடியா படிச்சா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும்டி. அதுவும் இல்லாம அஞ்சு நிமிஷம் பால் கலக்கறதுல இவளுக்கு என்னடி ஆயிடும்? அதுக்குள்ள இவ புத்தகத்தை கரைச்சு குடிச்சிருவாளா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீயே தொந்தரவு பண்ற. லாவண்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல நீ நீங்க போய் படிங்க, நான் போய் எடுத்து. பரவாயில்ல, பால காச்சி நானே எடுத்துட்டு வரேன். மா நீ ஏமா இப்படி இருக்க? அவங்க படிக்க விடாம பண்றதுல உனக்கு என்ன அப்படி சந்தோஷம்? ஏண்டி நான் என்னடி பண்ண? அவ அப்பப்ப விட்டு விட்டு படிச்சாதான் படிச்சதெல்லாம் மூளையில ஏறும். எல்லாம் அவ நல்லதுக்கு தான்டி சொல்றேன். ஆமா ரொம்ப நல்லதா நினைப்ப. உன்ன பத்தி எனக்கு தெரியாது. உன்னை கூப்பிட்ட நேரம் நானே போய் பால் எடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி சரி சரி, அழக்கூடாது. என்னடா ஓ லாவண்யா இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. சூடு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரி சரி சரி. ஏய் இந்தாங்க. எங்க அதுக்குள்ள புத்தகத்தை எடுத்துட்டு போற? சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆச்சு இல்ல, மாத்திரை போட வேண்டாமா? போய் மாத்திரை எடுத்துட்டு வா. சரிங்க அத்த. ஏய் நில்லுடி, உங்ககிட்ட ஒன்னொன்னு தனித்தனியா சொல்லணுமா? மொத்தத்தையும் கேட்டுட்டு போ. பிளாஸ்க்ல சுடுதண்ணி எடுத்து வச்சிரு, ரூம்ல பாய் எடுத்து போடு, அப்புறம் லாவண்யாக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துரு, அவ பெட்டி சரி பண்ணி போட்டுரு, அப்புறம் குழந்தை பாதிரத்துல பசி கழுவா. அப்போ நீ தான் பாத்துக்கணும். மாத்திரை போட்டுக்கிட்ட அவ நல்லா தூங்கிடுவா. இவளால முடியாது. சரிங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் படிங்க. ஏய் நீ கொஞ்சம் பேசாம ரே. இந்த பார் நீ போ, நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிப்போ. ஏய் இவ பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்க? வந்துட்டா படிங்க நீ, கிடுங்க நீ சொல்லிக்கிட்டு. என்னடா சொல்லும், பசிக்குதா உனக்கு? ஏன் பசிக்குதுன்னு வாய திறந்து சொல்லுவான். இந்தா இந்த கூட அவனுக்கு. அவளே மாத்திரை போட்ட மயக்கத்துல தூங்கிட்டு இருக்கா. கூட இருந்து பாத்துக்கன்னு சொன்னேன்ல, இப்ப இருந்தே பாத்து பழகிட்டாதான் நாளை பின்ன உனக்கு குழந்தை பந்தா பாத்துக்க வசதியா இருக்கும். சரிங்க அத்த, பாத்துக்கறேன். இந்த பாரு பால குடுத்துட்டேன்னு அப்படியே விட்டுறத, நல்லா தட்டி தூங்க வை, அப்புறமா கொண்டு வந்து படுக்க வை. சரி போ. ஐயோ ஒவ்வொன்னு சொன்னாதான் செய்வேங்கிற கடவுளே. ஐயோ என்னடா செல்லும், பால் குடிங்க, பசி வந்துருச்சாடா? சிச்சோ சரி சரி சாப்பிடுங்க, சமத்தா சாப்பிடணும் சரியா?
பிரச்சனை. நீங்க போங்க, நான் வரேன். ஏய், என்னடி கதை விடுற? செப்பல்ல பிரச்சனையா? கொஞ்ச நாளாவே இவ ஒரு மார்க்கமா தாண்டி இருக்கா. ஆமாடி, கிளாஸ் விட்டாலே மொத ஆளா இவதான் வீட்டுக்கு கிளம்புவா. நானும் ரெண்டு நாளா பாத்துட்டு இருக்கேன், இங்க வந்தாலே ஏதோ தயங்குறா, யாரையோ தேடுறா. ஏய், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் இல்லடி, எனக்கு ஒரு நோட்டும் பெண்ணும் வாங்கணும். நீங்க போங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்லடி, கடை இங்கதானே இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வா, நாங்க வெயிட் பண்றோம். போடி, போய் வாங்கிட்டு வா. என்னாச்சுடி இவளுக்கு? செப்பல் ப்ராப்ளம்ன்றா, பெண்ணு வாங்கணும்ன்றா, முகமே சரியில்லையே. அண்ணாச்சி, ஒரு பெண்ணு கொடுங்க. ஆ, தாரம்மா. இந்தா. என்னடி, போலாமா? போலாமா. பேனா மட்டும் தான் வாங்கிருக்க, நோட் எங்க? அப்போ எங்க கிட்ட போய் சொன்னியா? உன்னை பார்த்தா இதெல்லாம் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. யாரே தேடுற மாதிரி இல்ல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பேசாம வரியா? நம்பிட்டோம், நம்பிட்டோம். ஏதோ ஏமாத்திரால. அம்மா, பசிக்குதுமா? இன்னைக்கு மதியம் எக்ஸாம், ஸ்கூலுக்கு வேற போனும். கிச்சன்ல பிரெட் இருக்கு பாரு, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சார், கொரியர். இங்க தீபாங்கிறது யாரு? ஏன் அக்கா தான். வீட்ல இருக்காங்களா? ஆ, இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. அக்கா, உனக்கு கொரியர். இதோ வர. தேங்க்யூ மேடம். யாருக்கு லெட்டர்? அக்காக்குமா. அது என்ன, எங்க இருந்து வந்திருக்குன்னு பாரு. என்னடி, யார் அனுப்பியிருக்காங்க? மாமாவுக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருமா. வக்கீலா? ஆமாமா, மாமா டைவர்ஸ் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. என்னடி சொல்ற, ஒழுங்கா படி. நல்லா படிச்சுட்டு தாமா சொல்றேன், இதுல அப்படிதான் போட்டிருக்கு. எனக்கு மாப்பிள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருங்க, இது என்னன்னு படிங்க. அந்த ராஸ்கல் விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அமிச்சு. ஐயோ கடவுளே, எது நடக்க கூடாது நினைச்சா அதுவே நடந்துருச்சு. உங்க புடிவத்தால என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நீங்க அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தலை படம் அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப பாருங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அவ்வளவுதானா என் பொண்ணு வாழ்க்கை? அவ்வளவுதானா? இதுக்குதான் இங்க இருக்கட்டும்னு ஆசைப்பட்டீங்களா? இந்திரா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்க? இன்னும் என்னங்க ஆகணும்? சமாதானமா போயிருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்திருக்கலாம். இப்ப டைவர்ஸ் வரைக்கும் எழுதி விட்டீங்களே. சும்மா கத்தாத இந்திரா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததுதான். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டானேன்னு வருத்தப்படாத. இவ வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? இது உங்க சந்தோஷம்? இந்திரா, நான் உண்மையைதான் சொல்றேம்மா. இதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சேன்னு சந்தோஷப்படணும். இவ கல்யாண விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நாளா தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ இத வச்சு இவளுக்கு விடுதலை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கைய இவளுக்கு என்னால அமைச்சு கொடுக்க முடியும். கடவுளே, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? நான் புரிஞ்சுதான் பேசுறேன். தீபா, நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா. கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் படிப்பு தான் முக்கியம், அதுல கவனத்தை வச்சு பாஸ் பண்ற வழிய பாரு. உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல? ஏங்க, நீங்க பேசுறதுல உங்களுக்கு நியாயமா இருக்கா? இவளுக்கு வாழ்க்கை இல்லன்னு ஆகி போச்சு, இனிமே படிச்சு மட்டும் எனக்கு பண்ண போறா? இவ பட்டம் வாங்குறது பெருமை இல்லைங்க,
வாழை வெட்டின்னு பேர் வாங்குவா பாருங்க, அதாங்க அசிங்கம். நம்ம கெட்டாலும் பழைச்சாலும் நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க. அதுக்காக உடஞ்செல்லாம் போய் உட்காந்துட முடியாது. மத்தவங்க பாராட்டுவாங்கன்றதுக்காக இவ தப்பான ஒருத்தம் கூட வாழ முடியாது. அதை விட இவ டைவர்ஸ் பண்ணிக்கிறது எவ்வளவோ உத்தமம். ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்களோ? பொண்ணை வாழ வைக்க பாப்பீங்களா? அதை விட்டு நிரந்தரமா பிரிக்க முடிவு பண்ணிட்டீங்களே, பெத்த நீங்களே இப்படி இருந்தா இவளை யாருங்க காப்பாத்துறது? இந்திரா, இந்த முடிவால உன் பொண்ணோட வாழ்க்கை நிச்சயமா தப்பாயிடாது. அவ எதிர்காலம் கண்டிப்பா நல்லா இருக்க தைரியமா இரு. அவ நல்ல மனசுக்கு அவ நல்லா தான் இருப்பா. என்னம்மா, ஸ்கூலுக்கு ரெடியா? ரெடிப்பா. சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, அம்மா சமைக்கல. சமைக்கலையா? சரி வாங்க, பக்கத்துல மெஸ்ல சாப்பிட்டு கிளம்பலாம். சரிப்பா. தீபா, நீயும் கிளம்புமா, உன்னையும் காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத, கண்ணை தொடச்சுக்கோ, அவங்க டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஈஸி தான் மேடம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இங்க இருக்கு, அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி மெயில் பண்ணி விட்டுருங்க. ஃபோன் பண்ணி பேச முடியும் போது எதுக்கு மெயில் அனுப்புறீங்க மேடம்? இல்லனா அவங்க துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. மெயில் அனுப்பிட்டோம்னா அவங்களுக்கும் கிளியரா புரிஞ்சிடும், நமக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும். எல்லாத்துக்கும் மேல மெயில் டிரான்சாக்ஷன் பக்கா எவிடன்ஸ்ல பாருங்க. அவினாஷ்னு ஒரு கஸ்டமர், அவரோட ஐடிக்கு டீடைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது இல்ல? நீங்க ரொம்ப ஃபாஸ்டா டைப் பண்றீங்க. இவ்வளவு அழகா டைப் பண்ணி மெயில் பண்றதுக்கு எங்க கத்துக்கிட்டீங்க? என்ன மேடம், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வரதுதான். நீங்களும் கொஞ்ச நாள் கத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மீரா, நீங்க கடகடன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. நான் எவ்வளவு ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிக்குவேன்னு தெரியல. இப்பவே நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம், இல்லைன்னா இவ்வளவு டவுட் எல்லாம் கேட்க மாட்டீங்களே. இன்னைக்கு தான் சேர்ந்திருக்கீங்க, அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ரெண்டு நாள் போனா செட் ஆயிடும். உங்களுக்கு எப்ப என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் வந்து சொல்லி தரேன். ஓகே மீரா, தேங்க் யூ சோ மச். நோ மென்ஷன். மீரா, அண்ணன் காலையில ஃபோன் பண்ணி சொன்னாரு, விஷால்னு ஒரு கஸ்டமர் 2 lakhs ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருந்தாராம். அவருக்கு இன்னைக்கு செக் போட்டு கொடுக்க சொல்லி அண்ணன் சொன்னாரு. ஏற்கனவே டிலே ஆயிடுச்சான். செக் எல்லாம் போட்டு ரெடியா தான் இருக்கு மேடம், ஆனா பிரபா சார் மட்டும் தான் சைன் பண்ணணும். அவர் சைன் பண்ணிட்டார்னா கொரியர்ல அனுப்பிடலாம். ஒரே ஒரு சைன் தானே, வாங்கி அனுப்பிடுங்களேன். இல்ல மேடம், சார் வந்ததுல இருந்து ஃபோன் பேசிட்டே இருக்காரு. அவர் ஃப்ரீயா இருக்கும் போது தான் சைன் வாங்க முடியும். பிஸியா இருக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணா கோவப்படுவார் மேடம். என்னங்க இது, சைன் போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா? போன்ல பேசிக்கிட்டே பண்ணிடலாம்ல, அதுக்காக தானே ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அவர் பேசினா பேசட்டும், போய் கேளுங்க. ஐயோ இல்ல மேடம், ஏற்கனவே 2 வாட்டி கேட்க போய் தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன். அதுல இருந்து அவரை டிஸ்டர்ப் பண்றதே இல்ல. இதெல்லாம் தப்புங்க, கஸ்டமர் அவசரம் தானே பணம் கேக்குறாங்க. நமக்கு போன் பேசுறதுதான் முக்கியம், கஸ்டமர்ஸ் தானே முக்கியம். நீங்க செக் புக் எடுங்க, நான் சைன் வாங்கிட்டு வரேன். ஓகே. இருக்காங்க. மேடம், சைன் வாங்கிட்டீங்களா? கொரியர் அனுப்பிடலாமா? இல்ல மீரா, சார் சைன் பண்ணல. நான் அவசரம்னு சொல்றேன், அவர் புரிஞ்சுக்காம போன் பேசிக்கிட்டு அப்புறமான்னு சொல்றாரு. நான் தான் சொன்னேன்ல மேடம், அவர் எப்பவுமே இப்படிதான். அப்பெல்லாம் கேம் விளையாடிட்டு இருந்தாரு, இப்ப போன் பேசிட்டே இருக்காரு. நடுவுல டிஸ்டர்ப் பண்ண அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவாரு. எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியாது. இவர் இப்படி இருந்தா எப்படி வேலை நடக்கும்? இதெல்லாம் சரி வராது. அண்ணன் வரட்டும், நான் சொல்லிக்கிறேன். Thank you.
போய் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் போ. இருமா, நீங்க போய் எக்ஸாம் எழுதுங்க. போங்க, ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் இருமா, உட்காருங்க. தீபா, மேனேஜ் யுவர் செல்ஃப். சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சம் தீபா. வைத்தவரியால துடிக்கிறா, உடனே எச்சோடி வர சொல்லுங்க. என்னாச்சு, கலையில சாப்பிட்டது சேரலையா? தெரியலடி, இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்துச்சு, இப்பதான் ஏன் வலிக்குது? ஏன் வலிக்குதுன்னு தெரியல. என்னடி இது, நேத்து மனசு கஷ்டமா இருக்குன்னு எக்ஸாம் எழுதாம போயிட்டேன், இப்ப வயிறு வலிக்குதுங்கிற. எக்ஸாம் டைம்ல உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வலிக்குது. சரி, அழாதடி, வலிக்குதுடி. சொன்ன கேளு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணும் ஆகாது உனக்கு. தீபா, எச்சோடிய வர சொல்லியிருக்க, கொஞ்சம் வலிய பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, பொறுத்துக்கம்மா. என்னாச்சு? சரிமா, இன்ஃபார்ம் பண்ணு.